வெல்கம் டு தமிழ்ஜா ஃபேக்ட்ரி இந்த வீடியோவில் தமிழ்நாடு போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ்க்கான ரிசல்ட்டுக்கான அப்டேட் அதாவது நாற்பத்தி நாலாயிரத்தி இரநூத்தி இருபத்தி எட்டு வேக்கண்ட்டை இந்தியா முழுவதும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேக்கண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து எப்பொழுது வரும் அடுத்தது நீங்கள் இந்த ரெண்டு தவறு வந்து நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து கேன்சல் ஆகும் ஸோ என்ன தவறு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து கேன்சல் அதே மாதிரி முந்நூற்றம்பது மார்க் நானூறு நானூற்றி ஐம்பது மார்க் இருந்ததுன்னா வேலை கிடைக்குமா கிடைக்காதா எயிட்டி பர்சன்ட் வந்து போதுமா அல்லது நைன்டி பர்சென்ட்டுக்கு மேலே வந்து வேணுமா அப்படிங்கிறத பற்றின பல்வேறு தகவலை இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜா ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் முதலாவது தகவல் வந்து ரிசல்ட் வந்து எப்போ அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம் ஸோ இதில் பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் வந்து இவங்க இன்னும் க்ளோஸே வந்து பண்ணலை ஸோ இன்னும் எட்டு எட்டு வரைக்கும் வந்து டைம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எட்டு எட்டுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி டேஸ் வந்து ஆகும் ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக இவங்க வந்து ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க சரிங்களா ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணி அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் வந்து ஆகணும் அல்லது ஃபிஃப்டி டேஸ்க்குள்ளே தான் வந்து ஆகும் ஸோ அந்த டேட்டுக்குள்ளே ஒரு சில டைம் மட்டும் வந்து ஒரு தேர்ட்டி எயிட் டேஸு ஃபார்ட்டி டேஸில் வந்து ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க மேபி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் அபோவ் வந்து ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு மெசேஜ் வரும் ஓகேங்களா உங்களோட மொபைல் நம்பருக்கு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு மெசேஜ் வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெயில் வந்து வரும் நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய அட்ரஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை மெயில் அட்ரஸுக்கு மெயில் ஐடிக்கு உங்களுக்கு வந்து மெசேஜ் வரும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து ரிசல்ட் சம்திங் வந்து ஒரு சிலருக்கு வந்து வரல அப்படின்னாலும் அஃபிஷியலான வெப்சைட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்மளதே வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து நம்ம சேனல்லே வந்து ரிலீஸ் பண்ணுவோம் ஸோ அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அடுத்தது எந்த இந்த ஒரு ரெண்டு தப்பு வந்து நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் கேன்சல் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது ஸோ அது என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய நேம் டென்த்து மார்க் ஷீட்டில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து நேம் வந்து கொடுக்கணும் உங்களுடைய நேம் கொடுக்குற போது உங்களுடைய என்சிஎல் ஆகட்டும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா என்சிஎல்லிருந்து உங்களுடைய நேம் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்து டென்த்து மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி டிட்டோ அப்படியே நீங்கள் வந்து உங்களுடைய நேம் வந்து நீங்கள் கொடுக்கணும் அதே மாதிரி உங்களுடைய மார்க் ஸோ உங்களுடைய மார்க்கு பார்த்தீங்கன்னா டென்த்தில் நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய மார்க் சப்ஜெக்ட் வைஸ் வந்து கேட்டிருப்பாங்க ஸோ அந்த சப்ஜெக்ட் வைஸ் இருக்கக்கூடிய மார்க்கில் நீங்கள் ஏதாவது வந்து தப்பு செஞ்சுருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து கேன்சல் ஆகிரும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் வந்து எப்போ கேன்சல் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் ப்ராப்பராக இல்லை அப்படின்னாலும் ஸோ இந்த ரிசல்ட்டு ரிலீஸ் பண்ணுற டைமில் வந்து அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகலாம் அல்லது நீங்கள் வந்து மார்க் அதிகமாகவே எடுத்திருந்தாலும் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து கேன்சல் ஆகலாம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க் வந்து தப்பாக என்ட்ரி பண்ணியிருந்தீங்கன்னாலும் கேன்சல் ஆகலாம் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேறு வாய்ப்பு இருக்குது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறாம் தேதியிலேருந்து ஒரு மேபி வந்து அவங்க டூ டேஸ் வந்து கரெக்ஷனுக்கான டைம் வந்து கொடுக்குறாங்க ஸோ நம்ம வந்து நம்ம சேனலையே வந்து சொல்லியிருந்தோம் ஸோ அந்த கரெக்ஷனுக்கு வந்து ரெண்டு நாள் வந்து டைம் கொடுப்பாங்க அந்த டைமில் நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம் அடுத்தது முக்கியமான கொஸ்டின் வந்து அதிகமாக கேட்குறாங்க முந்நூற்றி ஐம்பது மார்க் இருக்குது நானூறு மார்க் தான் இருக்குது எனக்கு வந்து வேலை கிடைக்குமா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீடைல்டு அனலைசிஸ் வந்து பார்க்கலாம் அப்ளிகேஷனை வந்து ரிஜெக்ட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா இவங்க கொடுத்துருக்கூடிய டேட் ஆறாம் தேதியிலேருந்து எட்டாம் தேதி வரைக்கும் வந்து டைம் கொடுத்துருக்காங்க சிக்ஸு செவன் எயிட் ஸோ இந்த மூணு நாள் வந்து டைம் கொடுத்துருக்காங்க இந்த டைமில் பார்த்திங்கன்னா அஃபிஷியலான போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ்எல்ல வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா எடிட் அண்ட் கரெக்ஷன் அப்படிங்கிற ஒரு டேப் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ அந்த டைமில் வந்து நாம் வந்து சொல்லுவோம் ஸோ அதையும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஸோ அந்த டைமில் எடிட் ஆப்ஷனில் நீங்கள் போயிட்டு உங்களுடைய அப்ளிகேஷனில் வந்து நீங்கள் வந்து எடிட்டிங் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டூ எயிட்டில் வந்து இதை பண்ணலாம் தென் இந்த லாஸ்ட் டேட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும் ஸோ ஃபைவ் எய்ட்டுக்குள்ளே வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அதையும் வந்து பார்த்துங்க இந்த டைமில் நீங்கள் எதாவது உங்களுடைய நேம் ஆல்ரெடி நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய நேம் வந்து பார்த்திங்கன்னா டென்த்து மார்க்ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுக்கணும் அதே மாதிரி மார்க்கில் எதாவது நீங்கள் என்டர் பண்ணுறவோ போது தப்பு பண்ணியிருக்கீங்க வைக்கீங்களா அப்படிங்கிறதையும் ஒரு டைம் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ தான் உங்களோட அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகாது நெக்ஸ்ட் யார் யார் உங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருந்தால் வந்து வேலை கிடைக்கும் அப்படிங்கிற பற்றியும் பார்க்கலாம் இப்படி ஜிடிஎஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு டைம் வந்து ரிசல்ட் வரும் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லிஸ்ட்டு ஒன் லிஸ்ட்டு டூ லிஸ்ட் த்ரீ இது மாதிரி வந்து இவங்க ரிலீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க போன வருஷம் கூட பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் லிஸ்ட் வரைக்கும் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ இதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அதாவது ஜிடிஎஸ்க்கான சேல்ரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேல்ரி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஸோ அதாவது ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டுவெல் தௌசண்ட் இது டென் தௌசண்ட் இது மாதிரி கிடைக்கிறதுனால கொஞ்சம் பேர் அதாவது காலேஜில் படிச்சுட்டு இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க இருக்காங்க ஸோ அதனால் அவங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வேலைக்கு வந்து போக மாட்டாங்க ஸோ அதனால் வேலை கிடைச்சாலும் வந்து போக மாட்டாங்க ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எகைன் அடுத்த மார்க்கில் யார் இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு லிஸ்ட்டு டூ அண்ட் லிஸ்ட்டு த்ரீ லிஸ்ட்டு ஃபோர் லிஸ்ட்டு ஃபைவ் இது மாதிரி வந்து குறிப்பிட்ட நாட்களில் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் டுவெண்ட்டி டேஸ் கேப்பில் பார்த்திங்கன்னா ரிசல்ட் ரிலீஸ் பண்ண டுவெண்ட்டி டேஸ் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் இந்த லாஸ்ட் டேட்டில் பார்த்திங்கன்னா எகைன் மறுபடியும் வந்து லிஸ்ட்டு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த இதில் பார்த்திங்கன்னா நம்ம பார்க்குறது டுவெண்ட்டி த்ரீக்கான ஷெடியூல் தமிழ்நாடு சர்க்கல் லிஸ்ட் த்ரீ தான் வந்து பார்க்க போறோம் பாத்தீங்க அப்படின்னா இதுலயுமே மேபி மேக்சிமம் பார்த்திங்கன்னா நைன்ட்டி பர்சன்டேஜ் எப்போது இருக்கிறவங்களுக்கு தான் வந்து கிடச்சிருக்கும் ஸோ இதில் வந்து செவன்ட்டி நை நைன் பர்சன்டேஜ் எடுத்தவங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாலும் அது வந்து பார்த்திங்கன்னா தர்மபுரி டிவிஷனில் கிடச்சிருக்கு அவங்க பிடபிள்யூடி கேட்டகிரியில் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு சரிங்களா ஸோ மேக்சிமம் பார்த்திங்கன்னா நீங்கள் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கு மேலே இருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு சான்சஸ் வந்து இருக்குது ஸோ நைன்ட்டி ஒன் பர்சன்டேஜுக்கு கிடைக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா இடபிள்யூஎஸ் பொறுத்த வரைக்கும் நைன்ட்டி ஒ இருக்காங்க அதேமாதிரி நைன்ட்டி செவன் பாயிண்ட் டூ எஸ்சி இருக்கிறவங்களுக்கு கிடைக்குது ஸோ எல்லாமே நைன்ட்டி செவன் நைன்ட்டி எயிட் இது மாதிரியான கேட்டகிரி தான் ஒரு சில பர்சென்டேஜ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி பர்சென்டேஜ் எடுத்தவங்களுக்கு கூட கிடைச்சிருக்கும் ஆனால் நம்ம ஆல்ரெடி வந்து சொன்ன மாதிரி அவங்க எல்லாமே வந்து பிடபிள்யூடி கேண்டகரியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வந்து கிடைக்கும் ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எயிட்டி வந்து இருக்குது ஸோ நான் வந்து அப்ளை பண்ணலாமா அப்படின்னு வந்து கேட்குறீங்கல்லையா ஸோ நீங்கள் வந்து நானூறு மார்க்கு நானூற்றி இந்த ரேஞ்சில் இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் ஸோ அப்ளை பண்ணுற போது நீங்கள் உங்களுடைய ஏரியா பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுற அந்த ப்ரிஃபர்டு ஏ ப்ளேஸஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய ப்ரிஃபர்டு பிளேசஸ் எல்லாமே வந்து ரூரல் ஏரியாவாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ அதாவது கிராமப்புறங்களாக இருக்கிற மாதிரி வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது ஸோ இந்த பிடபிள்யூடி கேண்டகரியில் இருக்கீங்கன்னா ஃபிஃப்டி த்ரீ பர்சன்டேஜுக்கும் கூட பார்த்தீங்கன்னா புலச்சி டிவிஷனில் அவங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு ஸோ அதனால் வந்து நீங்கள் பிடபிள்யூடி கேட்டகரியில் இருக்கீங்கன்னா நீங்கள் கண்ணை முடிட்டு நீங்கள் எவ்வளோ மார்க் இருந்தாலும் அப்ளை பண்ணலாம் மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாகட்டும் ஓபிசி கேட்டகிரி ஆகட்டும் பிசி அண்ட் எம்பிசி தான் வந்து ஓபிசி கேட்டகிரில் சொல்லுவாங்க ஸோ அவங்களாகட்டும் எஸ்சி எஸ்டி ஆகட்டும் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வந்து அதிகமான வாய்ப்பு இருக்குது ஸோ இது வந்து லிஸ்ட்டு த்ரீயில் பார்க்குறோம் அப்போ லிஸ்ட்டு ஒன்னில் லிஸ்ட்டு டூலேலாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நைன்ட்டி நைனு நைன்ட்டி எயிட் பர்சன்டேஜில் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக கிடச்சிருக்கும் ஸோ இந்த இந்த லிஸ்ட் த்ரீ பார்க்குறபோதே கிட்டத்தட்ட நைன்ட்டி செவன் பர்சன்டேஜில் இருக்கிறவங்க வரைக்கும் தான் வந்து கிடச்சிருக்கு ஸோ அதனால் நீங்கள் வந்து நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எப்போ இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் இதில் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்சிக்கும் கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து கிடச்சிருக்கு ஸோ அதனால் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்கிறவங்க நீங்கள் வந்து கன்ஃபார்ம் அப்ளை பண்ணலாம் மற்றவங்க இடபிள்யூஇஸ் கேண்டகரியாக இருக்கிறவங்க மட்டும் வந்து அப்ளை பண்ணுங்கள் எயிட்டி பர்சன்ட் எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜாக இருந்தால் உங்களுக்கு லக்கில் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கலாம் ஸோ அதனால் நீங்கள் ரூரல் ஏரியா கிராமப்புற ஏரியாவை பார்த்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கங்க இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜா ஃபேக்டரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடறாதீங்க தேங்க்யூ